ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப சுவையான கூட்டு முட்டைக்கோஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் சேர்த்துலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் சீரகம், 200 கிராம் முட்டைக்கோஸை நல்லா இந்த மாதிரி மெல்லிஸாக வெட்டி வச்சுருக்கேன். இது நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துலாம். இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 சின்ன சைஸ் தக்காளி பொடியாக வெட்டினது, இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள். மிளகாய்த்தூள் கொத்தமல்லித்தூளுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துற வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா மட்டும் போதும். நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். காயும் பருப்பும் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்லேயே இருக்கட்டும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். இந்த கூட்டு வந்து சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம், இல்லை சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பு போட்டலாம். இந்த பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை கூட்டில் சேர்த்துலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்பவே சுவையான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.